நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. பாரத பிரதமரின் மனதின் குரல் 100வது காணொலி உரையினை மக்கள் நேரில் காணும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவு மாவட்ட துணைத்தலைவர் உமா பாலசுப்ரமணியன் தலைமையில் சென்னையில் வெஸ்ட் மாம்பலம் ஆரியகவுடா சாலை அருகே இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மாநில கல்வியாளர் பிரிவு கணேசன் மற்றும் 135வது மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சி நாடு முழுவதும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்தனர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த 135வது மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் மற்றும் மாவட்ட கல்வியாளர் பிரிவு துணைத்தலைவர் உமா பாலசுப்ரமணியன் தெரிவித்ததாவது, தொடர்ந்து பாரத பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும், மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே எப்போதும் செய்திடாத பல திட்டங்களை நிவர்த்தி செய்து வருவதாகவும், உலக நாட்டிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக பாரத பிரதமர் அவர்கள் விளங்குவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை மாவட்ட துணைத்தலைவர் நாச்சிக்குளம் சரவணன், ஆடிட்டர் முத்துக்குமார், அமித் யூனிவர்சிட்டி நிர்வாக இயக்குநர் வெங்கட்மணி, பாரதிய ஜனதா கட்சியின் அரசு பிரிவு மாநில துணைத்தலைவர் முரளி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு த்ரிஷா, மண்டல தலைவர் திருவரசுமூர்த்தி, பாரதிய ஜனதா கட்சியின் 135வது கிளை தலைவர் சாருலதா உள்ளிட்ட கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இன்று 100வது மன் கி பாத் வந்து பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுகிறதுக்காக நாடெங்கும் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லோரும் மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். யூஎன்ல நடந்துருக்கிறது நமக்கு எல்லாம் பெருமை. இதையெல்லாம் விட நம்ம வந்து தெரியாத மக்களுக்கு அது கொண்டு சேரணுங்கிறது தான் ரொம்ப நோக்கம். அதனால் இந்த ஒரு வாரமாக நாங்கள் இந்த தெரு தெருவாக போய் நிறையா பேருக்கு மன் கி பாத் 100வது எபிசோட்னா என்ன, 12 96 + 4 100, அதாவது 8 வருஷம் 1 மாதத்துக்கு மேலேயா அவர் இந்த மன் கி பாத்ங்கிறது நடத்துகிறாரு. நம்மளால் 1 மாதத்துக்கு பண்ணிவிட்டு அடுத்த மாதம் பண்ண முடியுமானா தெரியாது. அதனால் அது ஒரு பொறுப்பில் இருந்தாலும் ஸ்ரத்த குறையாமல் மக்களுக்கு பணியே சிவநேசன் பணின்னு நினச்சி பணி செய்கிற நம்ம பாரத பிரதமர் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின்னு வர்றார். அந்த நிகழ்ச்சியை நம்ம வெகு சிறப்பாக கொண்டாடினாதான் அவர் செய்ததுக்கும் நம்ம பிரதிபலன் காமிக்கிற மாதிரி இருக்குங்கிறது ஒரு விஷயம். அதை தவிர தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லோரும் என்றைக்கும் நன்றி மனதோடு இருக்கிறவங்க, நன்றி விசுவாசிகள். அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியறதில்ல. ஸோ நான் தமிழ்நாடு வேற, டெல்லி வேற கிடையாது, இந்தியில் அவங்க பேசுறதுனால அவங்க வேற கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரே மக்கள் தான், இந்தியர்கள் தான். அந்த உணர்வோடு தான் நம்ம இருக்கணும். அது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். அதை சின்னவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லணும். மாதா மாதம் இப்போ பொதிகையில் தமிழாக்கமும் பண்ணுறாங்க, அதையே எல்லாரும் பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். நம்ம மோடிஜி வந்த ஐயா வந்து யூஎனில் வந்து இன்றைக்கி காமிக்கிறாங்க. யூஎன்னா யுனைடெட் நேஷன், அதாவது உலகம் முழுவதும் அவரோட ப்ரோக்ராம் போயின்ட்டுருக்கு. அதை மாதிரி இருக்கிற போது நம்மளுக்காக பண்ணுற நம்ம மோடிஜியை, நம்ம தலைவரை நம்ம கொண்டாமல் இருந்தால் அது நம்மளுக்கு தான் இழுக்கு. அதை வந்து எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் நம்ம எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேக வேகமாக ஓடிட்டு இருக்கோம். அவர் வேக வேகமாக ஓடி நாட்டை முன்னேற்ற வரைக்கும் நம்ம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருந்து இதை மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸை கொண்டாடி சிறப்பாக இருக்க முடியுங்கிறது என்னோட எண்ணம். இது 142வது பூத்து. இங்கே இருக்கிற பூத்தில் ஒவ்வொரு மக்களையும், எங்கள் தலைவர் அண்ணாமலைஜி கூறினபடியும் வந்து ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு ஓட்டர்ஸையும் நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு எனக்கு வந்து இங்கே 2 தெரு கொடுத்துருக்காங்க, இதில் 850 ஓட்டு இருக்குது. நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் எல்லா வீட்டில் இருக்கிறவங்களோடையும் பேசி பழகிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி எல்லா பூத்திலையும் செய்யணுங்கிறது தான் வந்து அதை மாதிரி தான் பண்ண முடியும். இது வந்து பணம் கொடுத்தோ இது பண்ணியோ வரதில்லை. எல்லாரும் அவங்கவுங்களுடைய சின்சியரான உழைப்பை போட்டு இந்த கட்சியானது வளர்ந்து வந்துடுது. இதே மாதிரி நாளையும் வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால்தான் நாளை சமுதாயத்தில் இதுக்கு கமிஷன் அதுக்கு கமிஷன் என்று வராமல் முடியும். ஏன்னா நம்ம வந்து மொத்த பணத்தையும் ஒழுங்காக கொடுத்தா தான் ரோடு போடுவார். எந்த வேலையுமே அதை மாதிரி தான் நாத்தில் நல்லா செஞ்சுருக்காரு இங்கே செய்யல. நான் வந்து இப்போ பேசுறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். நேற்றுக்கு போய் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க 1 லிட்டர் 2 லிட்டர் கிருஷ்ணாயில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 10 நாள் முன்னாடி மோடி ஐயா வந்தார்ல, அதுக்கப்புறம் அவர் தான் ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொன்றும் நிறுத்திட்டு போயிடாரு. நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்கிறாருன்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதை மாதிரி தான் விஷயங்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. அதையெல்லாம் நம் நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து மக்கள் மனதிலே நாம் நடத்தும் திட்டங்கள் மோடி அவர்கள் எடுத்து. வணக்கம். நான் முதலில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 100வது எபிசோட் மன் கி பாத் என்பது ஒரு மைல்கல் என்று நாம் கூற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களிடம் நேரடியாக ஒரு
இன்டராக்ஷன் இருக்கணும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு. சாமானியனும் இந்த நாட்டு பிரதம மந்திரியிடம் தொடர்பு கொள்ளலாம் என்பதை இன்றைக்கு ஒரு உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அவர் காமிச்சிருக்காரு. அண்டு இதில் இன்னொரு மைல்ஸ்டோன், ஒபாமா ஃபார்மர் பிரசிடென்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவரும் இவருடன் இதில் பங்கேற்றிருக்கிறார். இந்த வாட்டி யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து இப்படி இன்றைக்கு இந்தியாவை உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு உயர்ந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்தியாவை அங்கு சென்று எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இன்னொன்று இந்த இதில் பார்க்கச்சு, அவர் வந்து இந்திய நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும், வெறுமை டெல்லி மாத்திரம் இந்தியா இல்லை, பாம்பே மாத்திரம் இந்தியா இல்லை. அப்படி தான் முன்னாடி இருந்த காலத்திலலாம் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, கொஞ்சம் சென்னை, அப்படி இருந்த நிலையை இதுதான் இந்தியாவின் முகம் அப்படிங்கிறத மாற்றி இன்றைக்கு இந்தியா கிராமத்தில் இருக்கிறது. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு இந்தியனின் குரலும் கேட்கப்படுகிறது என்பதுதான் பிரதமர் மோடிஜியோட ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி, எவ்வளவு பெரிய ஒரு செல்ஃபி வித், சின்ன சின்ன விஷயத்தில் அவர் எவ்வளவு பெரிய உண்மையை ஒரு பெரிய ரேவிங்காக கொண்டு போகிறாருன்றதுக்கு ஒன்று. நம்ம முன்னாடியே பார்த்தோம், மெழுகுவர்த்தி ஏற்றினது எல்லார் வீட்டிலையும். அடுத்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஆசாதிக்கு அம்ருத், எவ்வளவு சின்ன, அதே மாதிரி ஒரு என்னுடைய பெண் குழந்தையுடன் ஒரு செல்ஃபி. இங்கே மீதிப்பெல்லாம் சமூக நீதியெல்லாம் பேசலாம், எல்லாரும் 50 வருஷம் 60 வருஷம் சமூக நீதியை பற்றி பேசியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, நத்திங். பட் இன்றைக்கு என்னுடைய பெண்ணுடன் ஒரு செல்ஃபி என்பது எங்கெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார், ஒரு சின்ன விஷயம் இதில். இதுதான் சமூக நீதி, பெண்ணியத்திற்கு அவர் கொடுத்திருக்கும் மரியாதை. வளர்ந்தெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு கொடுக்கப்படும் ஒரு முக்கியத்துவம், அது வந்து எப்படி பாருங்க, எல்லாரிடத்துக்கும். ஒரு ஆண் குழந்தைக்கு, வீட்டில் உள்ள ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு முன்னுதாரணம், ஒரு தந்தை என்னுடைய பெண் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு என்னுடைய பெண் குழந்தையுடன் ஒரு செல்ஃபி அப்படின்னு அந்த ஆண் குழந்தைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஒரு சின்ன ஒரே கேப்ஷன், செல்ஃபி வித் மை டாட்டர், என்னுடைய பெண்ணுடன் ஒரு செல்ஃபி, எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சின்னதாக அடக்கிவிட்டார். ஸோ இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது, மீது யாரும் ஒன்று கீழ்ச்சிகள். எங்கள் 70 வருஷமாக சமூக நீதியை நாங்கள் பாதுகாத்தோம் என்று கூறுபவர்கள் வாயை பொத்தி கொண்டு மூலையில் உட்கார வேண்டும். அடுத்து நான் இன்னொன்று, ஒரு காஷ்மீரில் ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று, யாருக்குமே தெரியல அதை பற்றி, இன்றைக்கு அவர் கூறுகிறார், இன்றைக்கு மோடிஜி அவர்கள் எங்கேயோ இருப்பவரை கண்டுபிடித்து அவர் செய்யும் வேலையை பற்றி பேசியவுடன் அவரோட பிஸ்னஸ் 200% ஜாஸ்தி ஆகிருக்குது அப்படிங்கிறார். இதுதான் சக்ஸஸ், இதுதான் ஒரு நாட்டின் பிரதமராக எங்கள் மோடிஜி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின் ஒரு வெற்றிக்கு இதுதான் உதாரணம். எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கும் ஒரு மனிதனை பொறுக்கி எடுத்து அவனுடைய வேலையின் மகத்துவத்தை இந்த உலகிற்கே அறிய செய்திருக்கிறார். அவரை பற்றி யாரும் கூட தெரியாது. அதே மாதிரி வேலூர், தமிழ்நாட்டிற்கு என்ன கிழித்தார் என்பவருக்கு இது இன்னொரு பதில். வேலூரில் பெண்கள் ஒரு ஆறு, அந்த ஆறு எங்கே இருக்கு, நதி எங்கே இருக்குன்னு கூட தெரியாததை பெண்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த ஆற்று, அந்த ஆறின் போக்கை கண்டுபிடித்து அதை திரும்பி மீட்டெடுத்திருக்கிறார்கள், அதை காமிச்சாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். காங்கிரஸ்காரங்க 70 வருஷமா தூங்கிட்டு கோட்டை விட்டதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் அப்பவே இருந்திருக்கு. அப்புறம் என்ன, காங்கிரஸ் 70 ஆண்டு கால ஆட்சியில் என்ன கிழித்தார்கள், ஒண்ணுமே கிழிக்கல. எல்லாமே எங்களுடைய பிஜேபி கவர்மெண்ட், மோடிஜி அவர்கள் வந்தவர், அதற்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்களின் அரசிற்கு அந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் தங்க நாற்காலி ஒரு திட்டம் போதும். 50 வருடம் கொட்டாய் விட்டு கொண்டு தூங்கி விட்டு இந்த மாதிரி ரோட் போடணும், வசதி கொடுக்கணும் என்பது கூட தெரியாத ஒரு அரசு, ஒரு சாமானியனுக்கு பேங்க் அக்கவுண்ட், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அடுத்து டாய்லெட், கிராமத்தில் பெண் குழந்தையை பெற்றவர்கள் எவ்வளவு வெட்கப்படணும். ரோடோரம் வெடிகாலையில் அந்த பெண் குழந்தையும், ஈவன் பெண்கள் அடல்ட் லேடிஸ் கூட காலையில் யாருக்கும் தெரியாம தண்டவாள ஓரமும் காட்டுக்கும் ஓடி போகிற காட்சியை நம்ம ட்ரெயினில் போச்சு பார்த்துருக்கோம், இது தோணவில்லையா?
முந்தியிருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்களுக்கு இது தெரியவில்லை. நாங்கள் சுதந்திரத்திற்கு பாடுபட்டோம் என்று பேசி பிரயோஜனம் இல்லை. அதில் இதுதான் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். இந்த 100வது மன் கி பாத் எங்கள் பிரதமர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த உலக அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதை நீங்களும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய, நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயம். ஒரு பாமரர்களுக்கு இதுவரை இந்த காங்கிரஸ் ஆட்சி செய்ய தவறியதை, பேங்க் அக்கௌண்ட்டே எடுத்துக்கங்க, செல்வமகள் திட்டம் எடுத்துக்கங்க, இன்சூரன்ஸு, அப்புறம் அன்ஆர்கனைஸ் செக்டர், அதில் இருக்கிற லேபருக்கு செய்திருக்கிற உதவியாக இருக்கட்டும், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அதெல்லாம் முன்ன நம்ம அமெரிக்காவில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது இங்கேயும் செய்ய முடியும். இதுக்கு முத்தாய்ப்பாக என்ன சொல்லணும், கோவிட் வேக்சினேஷன். இன்று எல்லா உலகமே நம்மிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த பொழுது அதை தானமாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய மோதிஜி அவர்கள். இது வரைக்கும் இந்த எங்கேயாவது எவ்வளவு இந்த ஃபுல் இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கார். இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாக்க அது ஒரு ஊழலாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஏ ஃபார் அகஸ்டா, பி ஃபார் போஃபர்ஸ், சி ஃபார் கோவிட் வேக்சின் சேர்த்துருக்கணும். காமன்வெல்த் கேம்ஸோட இந்த சி ஃபார் கோவிட் வேக்சின்ற ஊழலும் சேர்ந்திருக்கும். நிச்சயமாக இந்திய நாட்டு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த கோவிட் வேக்சினேஷன் இலவசமாக நிச்சயமாக போயிருக்காது. இட்டாலியன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இத்தாலிய வம்சாவளியினருக்கும் அந்த டாப் ஆஃப் த கிரீம் இருக்காங்க இல்லையா, வம்சாவளியாக அப்பா அப்பா தாத்தா பிரைம் மினிஸ்டர், அப்பா மினிஸ்டர், அந்த மாதிரி இருக்கும் வம்சாவளியினருக்கு அந்த குறிப்பிட்ட பிரிவிலேஜ் செக்ஷன், அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த குடும்பம், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார்களுக்கு மாத்திரம்தான் இந்த இலவச போய் சேர்ந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அநியாயங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து கோவிட் வேக்சினேஷனை எல்லா இந்திய நாட்டு மக்களுக்கு சொந்தம் என்று கூறி, நான் இன்னொன்னு சொல்வேன், இங்க இருக்கிற முதலமைச்சரே கேட்டார் முதல்ல அவர் தானே போட்டுக்கணும் அப்படின்னுட்டு. கரெக்டா, அவர் 60 வயதுக்கு மேல் சீனியர் சிட்டிசன். முதல்ல அவர் யாருக்கு போட்டார் இந்த கோவிட் வேக்சினேஷனை ஃப்ரீயா? மோடி அவர்கள் யாருக்கு கொடுத்தார் இலவசமாக? முதல்ல நம்மளோட சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு கொடுத்தாரு. இதே மீதி பேரா இருந்தா எங்க கொடுத்துருப்பாங்க? கோபாலபுரத்திற்கும் அக்பர் ரோடிற்கும், மீதி நான் பேர் சொல்ல வேண்டாம், அவங்க குடும்பத்துக்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க நின்று. பட் இங்கு இவர் அப்புறம் என்ன, மோடிஜி போட்டுக்கலான்னு உடனே அவர் எப்போ போட்டுக்கிட்டார்? ஃபர்ஸ்ட் தனக்குன்னு அவர் வீட்டுக்கு வர வச்சு போட்டுக்கல. அடுத்து அவர் 60 வயதுக்கு மேல் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு அப்புறம்தான் அவர் தான் போய் போட்டுக்கிட்டார். ஸோ எல்லாவற்றிற்குமே முன்னுதாரணமாக மாரல் ஸ்டாண்டர்ட், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட், கிளென்லினஸ், ப்ரொபிட்டி இன் பப்ளிக் லைஃப், ஒரு நேர்மை, நாணயம், எல்லாவற்றிற்குமே ஒரு முத்தாய்ப்பு. இது நான் சொன்னேன், ஒரு நாட்டின் பிரதமர் இந்நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் நேரடியாக, அவரால் ஃபிசிக்கலாக நாட் பாசிபிள், ஒவ்வொரு கிராமமாக போயோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுவாக போய் அதுவும் பண்ணிட்டு இருக்கார் அவர். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு மனுஷன் 20 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அமெரிக்காலேன்னு வந்து இறங்குறார், அடுத்த உடனேயே வித்தின் 2 ஹவர்ஸ் வேற ஒரு ப்ரோக்ராம்க்கு எங்கேயோ போறாரு. இதெல்லாம் அவர் நிஜமாவே, எல்லாருமே நாங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கடவுள்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரி எங்களுக்கு கொடுத்தது, எங்களுடைய ஆயுளையும் சேர்த்து அந்த பிரதம மந்திரிக்கே சேர்த்து கொடுங்கள் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய மாதிரி ஒரு கடவுள் எங்களுக்கு ஒரு பிரதம மந்திரியை கொடுத்திருக்கிறார் நமக்கு. நிச்சயமாக நிச்சயமாக கேக் வாக் எங்க காங்கிரஸ் முக்தி பாரத்னோ அப்படிதானே இது. எல்லா இடத்துலயுமே நாங்கள் இப்ப நான் கேட்கிற மோடிஜி எப்படி அட்டாக் பண்றாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, அவரை கண்டபடி திட்டுங்க. நீங்க திட்ட 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 அவர் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களே பாருங்க, ஒரு ஒரு பிரதம மந்திரி இந்நாட்டு மக்களுடன் எல்லாருமே இந்த மாதிரி உட்கார்ந்து நேரடியாக ஒவ்வொருத்தருடன் போன்ல பேசுறார். அதை யாரை பத்தி அவர் முன்னாடி மன் கி பாத்ல பேசினாரோ அவரை பற்றி, ஏன் பத்மஸ்ரீ பத்மா அவார்டு பாருங்க, அவர் யார் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? அவர் தீன்மூர்த்தி பவன்ல இருந்தவர் கொடுத்திருக்கிறார். அவர் தீன்மூர்த்தி பவன்லயோ 10 ஜன்பத்தில் வேலை செஞ்சவங்களுக்கோ
அவங்களுக்கு தானே முன்னாடி எல்லாம் கிடைக்கும் பத்மா அவார்ட்ஸ். இப்போ எல்லா சாமானியனுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதே, அவர் பொறுக்கி எடுத்தப்புறம் தான் நம்மளுக்கு அப்படி தெரியுது இப்படிப்பட்டவர் நம் நாட்டில் வசிக்கிறார் அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு நியூஸாக இருக்குது. இந்த மாதிரி தேடி கண்டெடுத்து முத்துக்கள் வைரங்கள் மரகதக்கற்கள் என்னமா அதில் சி ஒவ்வொரு துறையிலுமே நான் சொல்கிறேன். முன்னாடி எல்லாம் இங்கே இருந்தப்போ என்ன பார்ப்பீங்க, சினிமா துறை, அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஃபார்மர்ஸ், ஒரு யோகா, ஒரு அம்மா யோகா பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கோயம்புத்தூர் கிட்ட அவரை தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி ஒரு அம்மா ஃப்ரீயாக அந்த இட்லி கொடுத்துட்டு இருந்தாங்களே, இட்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரில், அது எடுத்துக்கிறார். நம்மளுக்கெல்லாம் தெரியவே இல்லையே, நாட்டின் பிரதமராக இருப்பவருக்கு தெரிகிறது, ஆனால் நாம் சாமானியர்களுக்கு நமக்கு தெரியவில்லை. அதில் இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தலைமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு 100வது எபிசோடுன்னு பாருங்கள், அதை மிஸ்ஸே பண்ணல பாருங்கள். கரெக்டாக அந்த சண்டே அன்னைக்கு மக்களை இந்த மன் கி பாத்தம் விடவே இல்லை. இன்னும் அதில் எல்லா வித வேலைகளையும் புறந்தள்ளி விட்டு இந்த நேரம் இதற்குத்தான் என்று ஒதுக்கி ஒரு பிரதம மந்திரி இந்த நாட்டு மக்களுடன் உரையாட வேண்டும். அண்ட் இந்த மாதிரி அச்சீவர்ஸ் எல்லாரையும் ஒரு ஆளுமைகளை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு புதுசாக தானே இருக்குது. இப்போ ஒரு 8 வருஷம் நம்மளுக்கு இது பழகி போச்சு நம்மளுக்கு. அதனால் நம்மளோட எதிர்பார்ப்பும் மோடிஜினாலே ஒரு பெரிய லெவலில் இருக்குது. எது வேண்டுமானாலும் மோடிஜியால் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த நாட்டு மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.